நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏதோ வளர்ச்சி என்கிற விதத்தில் மட்டுமல்ல, நம்முடைய தமிழருடைய பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இந்த எஸ்ஆர் நகரிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் மற்றும் மாநகராட்சியினுடைய மேயர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, என்னை வெற்றி பெறச் செய்த காங்கேயம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு விதத்திலே நான் பொருத்தமானவன் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும், தமிழ் வளர்ச்சித் துறையும் எனக்கு கூடுதலாக வழங்கி இன்றைக்கு இதை பேணி காக்கின்ற வகையில், தமிழ் வளர்வு என்கிற வகையில் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் பண்பாட்டு கலை பண்பாட்டுத் துறையின் மூலமாக இது போன்ற வகையிலே தான் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள், சிலம்பாட்டமாக இருந்தாலும் சரி, கும்மியாட்டமாக இருந்தாலும் சரி, இது போன்ற நிகழ்வுகளை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற வகையில், நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கின்ற வகையில் இந்த துறையில் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இது ஒரு பரிச்சாத்தமாக எனக்கு ஒரு, இன்னும் சொல்லப்போனால் அந்த துறையில் எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் இது ஒரு உதவியாக இருக்கும் என்று கூட கருதுகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கும் காலத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சிறப்பாக இது போன்ற இது துவக்கம், எனவே இந்த துவக்கம் எஸ்ஆர் நகருடைய துவக்கம் மாநகராட்சி முழுவதும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியாக மக்கள் வாழக்கூடிய வகையில், ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, அவரவர்களுக்கு தொழில் ரீதியாக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், அதே போல் தொழிலை கவனிக்க வேண்டும் என்ற வகையில், உடல் ஆரோக்கியத்தை கூட கவனிக்காமல் அவரவர்கள் தங்களுடைய பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இயல்பாக அமைந்து வருகிறது. போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய தொழில் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நாளைக்காவது, ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு, வாரத்தில் ஒரு நாளைக்கு என்கின்ற வகையில், அவரவர்கள் இது போன்ற நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஒற்றுமை, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அந்த வேறுபாடுகள் எங்கே ஒற்றுமைப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் இது போன்ற பொது நிகழ்ச்சி இல்லை. அதற்காகத்தான் நம்முடைய பண்டைக்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழர் திருநாளானாலும் சரி, இப்போ பல்வேறு பண்டிகைகளாக இருந்தாலும், அந்த பண்டிகை ஊரில் நடக்கக்கூடிய உள்ளூர் கோவில் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், அதெல்லாம் இன்றைக்கி ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஒற்றுமையையும் நம்மிடத்தில் ஒரு பாச உணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அந்த நிகழ்ச்சியாக பெரியவர் நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பயணிப்போம், அதே போல் கலை மற்றும் பண்பாடுகளை மீட்டெடுப்போம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய அரசுக்கும் அவருடைய எண்ணத்திற்கும் நீங்கள்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.